குருவி கூடு மாதிரி ஒரு வீடு. இந்த சின்ன வீட்டில் மாமியாரு, கொழுந்தனாரு, நாத்தனாருன்னு மாசம் ஒருத்தர் வந்துடுறாங்க. நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா கேட்டுக்கிட்டே இருக்கேன். இங்க பாருங்க, உங்க தம்பிய ஃப்ரெண்ட்ஸ் கூட தாங்க சொல்லுங்க இல்லையா, நல்ல பிஜியா பார்த்து சேர்த்து விட்டுருங்க, புரியுதா? ஏய், இதெல்லாம் என் தம்பி கிட்ட சொன்னா என்ன நினைப்பான்? இங்க பாரு, என் தம்பி வேலை விஷயமா வரான், வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கதான் தங்குவான், புரியுதா? ஓ அப்படியா? அப்படித்தான். அப்ப ஒன்னு பண்ணுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், நீங்களும் உங்க தம்பியும் இருந்து சமைச்சு சாப்பிட்டு வேலை தேடுங்க, சரியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, என் தம்பி மார்னிங் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகி இன்டர்வியூ போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கிளம்பிடுவான், அவ்வளவுதான். ஓ அப்படியா? ஆமா ஆமா ஆமா. குட். ஆமா, குழந்தைனார் எப்ப வராரு? நாளைக்கு மார்னிங். ஹாய் அக்கா. டே தம்பி, எப்படிரா இருக்க? என்னக்கா, மாமா வீட்டுக்கு வந்தோடனே எங்களெல்லாம் மறந்தே மறந்துட்டலக்கா. என்னக்கா தெரியற? அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்களான்னு. இவனே ஒரு தண்டை சொல்லு, இதுல உங்க அப்பா அத்தை வரையா? அம்மா அப்பாலாம் வரலக்கா, நான் மட்டும் தனியா தாக்கா வந்தேன். வரலையா? அப்புறம் என்ன விஷயம் வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, சென்னையில ஒரு ஜாப் ஆஃபர் வந்தது, சரி அதான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நீங்க வந்தீங்க அதுக்கு? ஜோக்கு ஜோக்கு. சூப்பர் மாமா, நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. போன ஒரு நிமிஷம். வந்துருக்கான நிறைய வேலை இருக்குடா. ஏண்டா, உங்க அம்மா தான் உனக்கு படிப்பு சொல்லித்தர சொல்லி வர சொன்னாங்க, அதான் வந்தேன். இதுவா? VILLAGE, விலேஜ். இதானே? தப்பா சொல்லித்தர, உங்களோட அம்மா வேறமா சொல்லி தந்தாங்க. உங்க அம்மா சொல்லி கொடுத்தது பிரிட்டிஷ் இங்கிலீஷு, நான் சொல்லி கொடுத்தது யூஎஸ் இங்கிலீஷு. உனக்கு யூஎஸ் இங்கிலீஷே புரியல, நான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லயே சொல்லி கொடுத்துறேன் உனக்கு. நீ அப்படியே மண்டைய திருப்பு, இந்த வார்த்தையை பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லி தரேன். VILLAGE, village. விலேஜா? எப்படி போறான்? இருக்க ஒரு ஷர்ட் இதுதான், இப்ப என்ன பண்றது?
ஒரு நிமிஷம் இரு. இந்தா இதில் மாமாவோட புது ஷர்ட் இருக்கு, இதை போட்டுப்போ, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். புது ஷர்ட்டுடா, போட்டுப்போ. சட்டை தொட்ட மோனை கெட்டடி. வணக்கம் தம்பி. மாமா ஒன்றும் சொல்ல மாட்டாரு, போட்டுப்போ. சொல்ல வேண்டாம்பா, போடுங்க போடுங்க. போட்டு மட்டும் போடுறா, நீ உனக்கு சங்கு தான்டா. அக்கா வாணங்கா. எங்க சொல்லுங்க. வாங்க வாங்க. ஏய் அக்கா சொல்றல, வாங்க. உனக்காண்டி தான் வாங்கி வச்சிருக்கேன். போடு போடு. என் தம்பி வந்துட்டான், கண்டிப்பா வேலை கிடைச்சிருக்கும். டேய் என்னடா இப்படி வந்து நிக்கிற? என் சட்டை. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா உனக்கு, இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற. மாமா என்னடா நினைப்பாரு? மாமா மனசு இப்படி கஷ்டப்படுத்துறியடா? சொல்றா, மரம் மரம் அப்படியே நின்னுட்டு இருக்க. வரும்போது சம மழையா ஓர்மா நின்ன ஒரு கார்கார சேரஸ்ட் போயிட்டாங்க. நானாக்கா பண்ணுவேன். ஹே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் 2000 ரூபீஸ் சேர் தானே, இப்படி விட நான் பார்த்துக்கிறேன். இட்ஸ் ஓகே. 2000 ரூபீஸ் ஷர்ட்டை தூக்கி குப்பையில் போடுங்க. தம்பி மழையில் நனைஞ்சிட்டு வந்து நிற்கிறான், அவனுக்கு சளி பிடிச்சிக்கும், ஜுரம் வந்துடும். நீ வா உள்ள வா முதல்ல. பேசாம அவங்க அப்பா உடம்பு சரியில்லை, சீரியஸா இருக்கான்னு சொல்லிடுவா, கிளம்பி போயிடுவா. ஏன் அவளை கேவலமான யோசிக்கிறேன், வேணாம். பேசாம சோத்துல வச்ச வச்சலாமா? வேணாம் வேணாம், நம்மள அந்த சோத்திப்போம், வேற எதாவது யோசிப்போம். ஐடியா, இந்த வாட்சை கழட்டி அவன் பைக்குள்ள போட்டு அவனுக்கு திருட்டு பட்ட கட்டிடுவேன். அப்போ அவன் கண்டிப்பா வீட்டு விட்டு வெளியே போய் தானே ஆகணும். ஆப்பிள மாட்டினடா. ஏய் என் வாட்சக்கணா பாத்தியா? நான் எங்க பார்த்தேன், இங்க தான் எங்கயாவது இருக்கும், தேடி பாருங்க. நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. இங்க பாரு, இந்த வீட்டுல இருக்கிறது மூணே பேர் தான், ஒண்ணு நான், இன்னொன்னு நீ, இன்னொன்னு தம்பி. கண்டிப்பா அந்த பாட்சை நான் எடுத்துக்க மாட்டேன், அந்த பாட்சை நீ எடுத்துக்க மாட்டேன். அப்ப மூணாவது யாரோ ஒருத்தர் தான் எடுத்துக்கணும். என்ன சொல்ற? எங்க போய் தேடி பாருங்க, உள்ளதான் எங்கயாவது இருக்கும். ஓகே இட்ஸ் டைம் டு ரிவீல். கண்டிப்பா இருக்காது, இருந்தா தருவோம். இல்ல இல்ல. மாமா என்ன மாமா தேடினுக்குறீங்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள, என்னோட வாட்சை காணா, எல்லா இடத்துலையும் தேடி தான், கிடைக்கவே இல்லை. அதுதான் இங்கே தேடினா கிடைக்குமான்னு பார்க்குறேன். ஆ மாப்பிள, இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. மாமா நீ தேடுறது ஏன் பேக்கு மாமா? நம்ம என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் உன்னை சந்தேகப்படல மாப்பிள, நம்ம சின்ன பையன் இருக்கல்ல, அவன் எதாவது தெரியாமல் இதுக்குள்ளே போட்டிருப்பான், அதனால தான். கா என்ன கா, ஏன் மேலே சந்தேகப்படுறாரு? விட்றா விட்றா, தேடி பார்த்துட்டு ஏமாந்து போட்டோம். என்ன இருக்கு பேக்குள்ள? தம்பி சொல்றா, என்ன இருக்கு பேக்குள்ள?